பெரிய ஆட்களுடன் ஒன்றாக இருப்பது போல் போட்டோக்களை சித்தரித்து வைத்து பொதுமக்களை ஏமாற்றும் இந்த காட்சி போல் ஈரோட்டில் ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியின் போது தமிழ்நாட்டில் உயர் பதவியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் தன்னிடம் ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் என்றும், அவர்கள் மூலம் அரசு வேலை வாங்கி தருவதாக பொதுமக்களிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்று ஏமாற்றிய ஜோதிடர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜோதிடரை நம்பி பணத்தை கொடுத்து பொதுமக்கள் ஏமாந்தது எப்படி? ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி ஐயன்காட்டைச் சேர்ந்தவர் ஜோதிடர் அன்பானந்தம், இவரது மனைவி கோகிலா, இருவரும் ஜோதிட மையம் நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு அறிமுகமான பவானி ஓரிச்சேரி புதூரைச் சேர்ந்த எம்ஏ பட்டதாரி பூவழகன் என்பவரிடம், தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பிரமுகர்களும் உயர் பதவியில் உள்ள அதிகாரிகளும் தங்களிடம் ஜோதிடம் பார்க்க வரும் வாடிக்கையாளர்களாக இருப்பதாகவும், அவர்களுக்கு பணம் கொடுத்தால் அரசு வேலை வாங்க முடியும் என கூறியுள்ளனர். மேலும் தங்கள் மகளுக்கு இதுபோன்று அரசு மருத்துவமனையில் செவிலியர் பணி பெற்றதாகவும் கூறியிருக்கின்றனர். இதனை நம்பிய பூவழகன் அதிமுக ஆட்சியின் போது கடந்த 2019 ₹550,000 பணம் கொடுத்துள்ளார். ஆனால் கூறியபடி வேலை வாங்கி தராமல் மாத கணக்கில் பணத்தையும் திருப்பித் தராமல் இழுத்தடித்த நிலையில் அவர்கள் கொடுத்த காசோலையும் வங்கிக் கணக்கில் பணம் இன்றி திரும்பியுள்ளது. இதனால் ஏமாற்றமடைந்த பூவழகன் ஈரோடு மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸில் புகார் அளித்தார். இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போது, இதேபோல் அரசு வேலை பெற்றுத் தருவதாக ஜோதிடர் தம்பதியினர் ஈரோட்டைச் சேர்ந்த மலர்கொடி என்பவரிடம் ₹500,000, ஈஸ்வரி என்பவரிடம் ₹20,00,000 பெற்று மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து ஜோதிடர் அன்பானந்தனை ஈரோடு மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள அவரது மனைவி கோகிலாவை தேடி வருகின்றனர். ஜோதிடம் பார்க்க வரும் வாடிக்கையாளர்களிடம் வேலை வாங்கி தருவதாக ஜோதிடர் மோசடியில் ஈடுபட்டு கைதான சம்பவம் ஈரோடு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.